இங்கதான் நிப்பாட்டுங்க. இந்தாங்க பாத்து பாத்து ஐயோ என்னங்க நொண்டி நொண்டி வரீங்க, அடிச்சாங்களா? மகேசே தம்பியை முதல்ல உள்ள கூட்டும் போவோம் வா. அடிச்சாங்களாங்க? ஏய் கையுடு. ஐயோ அடிச்சாங்க மகேசே, முதல்ல உள்ள போவோம் வா. மெது மெதுவா பாத்துப்பா. என்னங்க மகேஷ் பழகிது விட்டுட்டு தான் தம்பிய கூட்டிட்டு வர. ஆமாம்மா, தப்பு யார் பண்ணாலும் பண்ணது தான். அதான் அவனை வாட வக்கீல் விட்டு போகலான்னு சொல்லி நேராக கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் விட்டுட்டேன். அப்பா ரமேஷும் பாவம்ப்பா, ஏதோ செய்யக்கூடாத வேலையை செஞ்சு. அப்படி இல்லை தம்பி, செய்யக்கூடாத வேலையை செஞ்சு அவன் போட்ட காசு எழுந்திருந்தா கூட சரி, தொழில் செய்ய தெரியல, இது இல்லைன்னா இன்னொன்று முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனால் அவன் எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சிருக்கான். பேராசை, அவ்வளவு பேராசை, பணம் காசுன்னு வெறி பிடிச்ச அலைஞ்சா இப்படிதான் மாட்டோம். என்ன தம்பி உங்களுக்கு தெரியாதது இல்லை, அவனுக்கு என்ன குறை வச்சா? வீடு இல்லையா, வாசல் இல்லையா, அவன் சோத்துக்கு இல்லாம கஷ்டப்படுறான். அவன் எவனாவது இந்த மாதிரி அசிங்கம் பண்ணிருப்பான்? பண வெறி தம்பி, கடந்து மாயிட்டோம். இங்க பாரு மகேசி, ஒரு தப்பு நடந்து போச்சு, நான் இல்லைங்கள அதுக்காக வார்த்தை இறக்கிறதா? நாங்கள் என்ன ஒன்று அப்படியே விட்டுருவோம்மா, நீயே எனக்கு புள்ள தானம்மா. அப்பா உங்களை மகேஷ் தாதா சொல்லிச்சா? அது ஒன்றும் இல்லை தம்பி, இங்கே பாரு மகேஷே, ஆத்திரத்தில் அத்தனை வார்த்தையை நீ பாட்டுக்கு இறக்கிற. நீ குடும்பத்துக்கு மூத்த பொண்ணு, யார் பதறினாலும் நீ பதறலாமா? நீ அமைதியா, நிதானமாக இருந்தால் தான் குடும்பம் அமைதியாக இருக்கும். இங்கே மட்டும் இல்லைம்மா, அங்கே உங்கள் அம்மா வீடுந்தான். இங்கே பாருமா, இந்த விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு நான் ஒதுங்கி போயிருந்தா செல்வரங்க தம்பி வெளியே வந்திருக்க முடியுமா? யோசிக்கணும் மகேஷே, இழுத்தம் கவுத்தம் நான் பேசுறது. இங்கே பாருமா, நீ பேசின அத்தனை பிச்சும் கேட்டுக்கிட்டு நான் ஏன் திரும்பவும் இங்கே வரேன்? இதுவும் நம்ம பிள்ளைங்க வீடு அப்படின்னு நினைக்க போய் தானே? நான் யாரையும் பிரித்து பார்க்கலம்மா, நீயும் பிரித்து பார்க்காத. எனக்கு பரமும் வேற இல்லை, நீயும் வேற இல்லை, அது புரியுதா? வா, ஏதோ ஆத்திரத்தில் மகேஷ் அப்படி பேசியிருக்கோம். புரியுது தம்பி, என்ன பண்ணுறது, கட்டணமும் போலீஸில் மாட்டினா எந்த பிள்ளையும் அதை தானே செய்யும். என்ன மகேஷ் கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாம், சரி விடுங்க, அதான் நல்லபடியாக முடிஞ்சது இல்லை. அப்பா ரமேஷ. இல்லை தம்பி, இனி அவன் மூஞ்சிலே முடியக்கூடாதுன்னு இருக்க. கடத்தல் பண்ணுவோம், கை நிறைய காசு வரும் தானே நினச்சி பண்ணா? இப்போ என்ன வந்திருக்கு, இனி என்னென்ன பேச்சு வரும்னு அவனுக்கு தெரிய வேணா? தெரியணும் தம்பி, உள்ள இருந்து அனுபவிக்கட்டும். சரி தம்பி நான் வரேன். மகிழ்ச்சி, கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிமா. ஆமா, என்னமோ பெரிய இவர் மாதிரிதான், கூட்டு வந்தோடனே புத்திமதி. ஏன் மகேஷ், நான் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுக்கு ரமேஷ் மட்டும் தான் காரணமா? நீயும் தானே? என்னது, நானா? ஆமா, நெல்லியப்பா என்ன சொன்னார்னு கவுன்சியா, பணம் காசுன்னு வெறி பிடிச்ச அலையிறவங்களுக்குலாம் இதுதான் கதி. நான் பாட்டுக்கு உடம்பு முடியல, வீட்டில் தான் இருந்தேன். போ போ, நீ தானே விரட்டி அடிச்ச. எங்க
நான் ஏதோ நம்ம குடும்ப தேவைக்காக தான் சொன்னேன், அது தப்பா? எது குடும்ப தேவைக்காக சொன்னேன்? உங்களோட சின்ன பையன் ரமேஷ், அவன் கை நிறைய சம்பாதிக்கிறான், நீங்களும் அவன் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணுங்க, காரை வித்துருங்கன்னு சொன்னீங்க, இதான் குடும்ப தேவையா? ஆமாங்க, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். போது சாமி, இப்ப அதை குத்தி காமிக்கணும் மக்கம். என்ன வர சொல்லிருந்தீங்க? அவ உன்ன மட்டும் இல்ல, இந்த கருப்பையும் வேற எவனையும் லவ் பண்ணு சொல்லிட்டாலாம். ஆனா அன்னைக்கு என்கிட்ட போட்டோ காட்டின, என்ன விஷயம்? உண்மையை சொல்ற, நீ லவ் பண்ற சரி, ஆனா உன்ன அந்த பொண்ணு லவ் பண்ணுதா? என்னண்ணே இது, இது ஒரு விஷயம்னு என்ன கூப்பிட்டு கேக்குறீங்க? ஏன், இது உன் விஷயம் இல்லையா? இங்க பாரு முரளி, அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லுது, கருப்பு இப்ப ட்ரை பண்றேங்கிறான், என்ன பண்ணலாம்? என்னடா நீங்க, அவன் தான் முட்டத்தரமா பேசுறானா? நீங்க டேய் முட்டா கிட்டானா முகரே பேத்துறேன். அதே முகரே பேப்பியா, இங்க பேரா பார்க்கலாம். என்னடா சிம்பிக்கிட்டு இருக்க, நீ சொல்லு முரளி, என்ன பண்ணலாம்? அண்ணே, அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணலினா எதுக்குன்னே என் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கணும்? என்னண்ணே கொடுமையா இருக்கு. என்ன எதுக்குடா என்கிட்ட வந்து உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லணும்? அப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன், என் பின்னால வந்து சுத்துன்னு சொல்லாம சொல்றாளா? இருங்கடா, பேசுனா பேசுங்க, இல்லைனா சண்டை போடுங்க. என்னைய பேச்சுல ரெண்டு பேரும் உருமுறீங்க, வாயிலே குத்து விழுவும் பாத்துக்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஆ உன்ன ஆய்வு வைங்கிறீங்க, ஏன் முன்னாடியே சட்டையை பிடிச்சிக்கிறீங்க? சின்ன பிள்ளை சமாச்சாரம், அமைதியா இருக்கேன். முரளி, அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதா? ஆமாண்ணே, என்ன லவ் பண்ணுதுண்ண? என்னடா கருப்பு, அண்ணே அது இல்லவே இல்லைன்னு சொல்லிடுச்சுனே, அது அவளை உறுதியா சொல்ல போய்த்தானே நான் உங்ககிட்ட சொன்னேன். அண்ணே, ஒரு பொண்ணு காதலிக்கிறவன்கிட்ட காதலை சொல்றதுக்கே ஆயிரம் யோசிக்கும். கண்டவன்லாம் ரோட்ல நிக்க வச்சு எங்க காதலிக்கிறியா இல்லையா எங்க மைக்ல சொல்லுனா எப்படிண்ணா சொல்லும் சொலுங்க? இதுவும் வாஸ்தவமான பேச்சு தானடா. அவன் பொய் சொல்றானே, மேல பாரு காக்கா பாரு, கீழே பாரு குருவி பாருன்னு பக்கத்துல சைஸா நின்று போட்டோ எடுத்த மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு லவ் பண்ண சான்ஸ் இல்லண்ணே. ஆமாண்ணே, அந்த பொண்ணு என்கிட்ட வந்து பேசும்போது எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசினா தெரியுமா? படிப்பு, ஆசை, லட்சியம், குடும்பம்னு அப்படி இப்படின்னு அது மட்டும் தானே சொன்னான். அண்ணே, அப்படி தெளிவா பேசுற பொண்ணு ஆமான்னு ஆமான்னு அன்னைக்கு சொல்லிருக்கோம்னே, என்கிட்ட எதுக்கு இல்லைங்க இது? இத்தனைக்கு நான் அதை காதலிக்கிறேன், ஏன்னா உண்மையிலே உன காதலிச்சுன்னா என் தொந்தர ஒளியட்டும்னாவது, ஒரு பேச்சுக்காவது நான் இந்த குரங்கு முஞ்சித்தான் லவ் பண்றேன், என் பின்னால வராத அப்படின்னு ஒரு கோபத்திலாம் சொல்லிருக்கலாம்ல? சொல்லலையே. என்ன முரளி, கருப்பு இவ்வளவு தெளிவாச்சிடறேன். அண்ணே, இவனுக்கு கீதா கிடைக்காத எரிச்சல்னே அதான் புலம்புறான் பொறாமனே. ஆமா, இவர் பெரிய மன்மத குஞ்சு, வாரகு போறவங்க எல்லாம் நான் நீனு போட்டி போடுறாங்க. டேய், உன் மூஞ்சி பார்த்தா கஞ்சி கூட குடிக்க முடியாதரா. அண்ணா, இவன் ரொம்ப ஓவரா போறானே, நீங்க இருக்கீங்கன்னு பாக்குறேன். இல்ல இல்லன்னா என்னடா பண்ண போறா, என் கால வந்து கும்பிட போற? என்னடா முறைச்சுக்கிட்டு இருக்க, சுலாவ போய்க்கு இருக்கனாலதான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல இல்லைன்னா நீ என் கால வந்து கும்பிட்டு இருப்ப. நான் உன் கால விழுவா? இருறா இருறா, என்னடா ஒரு பொண்ணுக்கா அடிச்சுக்கிட்டு இருக்கிய? ஏண்டா முரளி, அப்ப அந்த பொண்ணு உன்ன லவ் பண்ணுது அப்படித்தானே? ஆமாண்ணே, காதலிக்குதுண்ணே, இதைத்தானே ஆரம்பத்துல இருந்து சொல்லிருக்கேன். அண்ணே, அவன் போய் சொல்றானே. டேய் இருடா. ஏண்டா முரளி, நீ லவ் பண்ற பொண்ணு நீ எங்க விட்டாலும் வருமா? அண்ணா என்ன சொல்றீங்க? என்னடா இழுக்கிற, சொல்லு. வரும்ல? வருண்ணே. அப்பனா சரிடா, உண்மையிலே அந்த பொண்ணு உன்னை லவ் பண்றா இருந்தா நாளைக்கு விநாயகர் கோயில் கூட்டு வா, அந்த பொண்ணு அங்க வருதான்னு பாப்போம். என்னடா பேந்த பேந்த முழிக்கிற, அதான் அண்ணன் சொல்லிட்டாருல, நீ அந்த பிள்ளைய கூட்டி வந்துரு, நான் விளைக்கிறேன். என்ன முரளி, அதான் விளைக்கிறேன்னு சொல்ற கருப்பு, அப்புறம் என்ன? சரி அண்ணே, உங்க மேல உள்ள மரியாதைனால நான் இப்பவே சொல்லிட்டேன், இவன் மட்டும் கீதாவை கூட்டி வரல அப்படி எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த பொண்ணு பின்னால வரவே கூடாது, அவ்வளவுதான். மீறி வந்தா இந்த பூனை குஞ்சி அப்படியே பிடிச்சி என் வண்டியில வச்சு தரையோட தரையை இழுத்து விட்டுறாமா பாத்துங்க. இழுப்பா இழுப்ப, அதையும் பாக்கலாம். ஆப்போடா. என்ன என்ன கருப்பு, வேமா போறேன் அண்ணே, இவெல்லாம் அந்த பிள்ளைய கூட்டி வந்துட முடியாது. சம்மந்தி சமந்தி சமந்தி சமந்தி, மாப்பிள்ள விஷயம் என்னாச்சு? செல்வர் அங்க தம்பி வெளியே வந்தாச்சு, போலீஸ் அவரை விட்டுட்டாங்க. மாமா அவருங்க? அவன் வரமாட்டம்மா. மாமா என்ன சொல்றீங்க? சமந்தி சொல்லுங்க என்னாச்சு? ரமேஷ போலீஸ் ஸ்டேஷன்ல நானே ஒப்படைச்சேன், இனிமே அவன் அங்கதான் இருப்பான். மாமா
பண்ண திருக்குத்தாள அவன் பண்ணது. அதான் அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு செல்வரங்க தம்பியை கூட்டிட்டு வந்த. அப்ப என்கிட்ட அவர் இருக்கிற இடத்த தெரிஞ்சுட்டது அவரை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கத்தானா? அப்ப நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. நான் தான் சொன்னேன் மாமா அவரை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு. ஆனா நீங்க இல்லம்மா, அது தப்பு, ரொம்ப தப்புமா. செல்வரங்க தம்பிக்கு தலையும் புரியல காலும் புரியல. செய்யாத தப்புக்கு அந்த தம்பிய போலீஸ் அந்த அடி அடிச்சிருக்கு. இந்த நாய் பண்ற தப்பு எல்லாம் பண்ணிட்டு தலைமறைவு, அதான் அவனை புடிச்சு குத்தேன். சம்பந்தி, ஆயிரம் தான் இருந்தாலும் அவரு உங்க பிள்ளை இல்லைங்களா? சம்பந்தி, தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். எனக்கு மகனா பிறந்துட்டா என்ன தப்பு உன்னால பண்ணலாமா சொல்லுங்க சம்பந்தி. மாமா, நீங்க என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க. ஒரு பிள்ளையா பெத்த தகப்பன் என்ன ஏமாத்திருக்கான், பொண்டாட்டிக்கு புருஷனா உன்னை ஏமாத்திருக்கான், ரங்கன் தம்பிய நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்கான். ஏன் பரமு, அதெல்லாம் உனக்கு தெரியலையா? என்னம்மா பாக்குற, அவன் இது வரைக்கும் என்ன தொழில் ஏது இவ்வளவு பண்ணுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கானா? என்கிட்டயே சொன்னதில்ல, உங்ககிட்டயே சொன்னதில்ல. கடைக்காசுல அன்னைக்கு கைய வச்சு உனக்கு மோந்திரம் வாங்கி போட்டப்ப நான் என்ன சொன்னேன்? ஒரு தகப்பனா அவனை கண்டிச்சேன். உனக்கு மாமனா அவன் கையில பணத்தை கொடுத்து உனக்கு நகை வாங்கி கொடுக்க சொன்னேன். அப்பவே உங்ககிட்ட சொன்னனே புருஷன் கையில காசு போலங்கன்னா பொண்டாட்டின்னு இருக்கிற பொண்ணு ஏது இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்கணும். உழைக்காம சேர்த்த காசு வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அது பேரு தனலட்சுமி இல்ல மூதேவிமா. சனிய, அது எல்லாத்தையும் போட்டு அமுக்கும். இப்ப அமுக்கிடுச்சே சம்பந்தியா? அதுக்காக முடியாது சம்பந்தி, இனி அவனை யாரும் காப்பாற்ற முடியாது. பெத்த அப்பனா இல்ல ஒரு மனுஷனா கூட அவன் பண்ண அசிங்கத்தை என்னால ஏத்துக்க முடியாது. உங்களுக்கு தெரியாது சம்பந்தி, நியாயமா பண்ற தொழில இருக்கிற நேர்மையை விட செகண்ட் பிசினஸ்ல தான் அதிக நியாயமா இருப்பானுங்க. ஏன்னா பண்றது திருட்டுத்தனம், அதுல ஏமாத்த இருக்கக்கூடாதுதான் எல்லாரும் நினைப்பானுங்க. சரி, இவன் ஒன்னு தெரியாம பண்றான், என்ன பண்ணனும்? கூட போற செல்வரங்கத்துக்கிட்ட ஏதாவது தன்னோட வண்டியில இருக்குது என்ன ஏதுன்னு தெரியுமா அவருக்கு? இவன் அணியாமே பண்ணட்டும். பாருங்க, வண்டியில இந்த மாதிரி பொருளை வச்சிருக்க, இதை கொண்டு போறதுல ரிஸ்க் இருக்கு, ஏதாவது பிரச்சனைனா சமாளிங்கன்னு உள்ளதெல்லாம் சொல்லியிருக்கணும். உங்களுக்கு பங்கு தரணும்ல சொல்லிருக்கணும். சம்பந்தி இல்ல சம்பந்தி, நான் திட்டம் போட்டு பண்ணுங்கன்னு சொல்லல சம்பந்தி, ரமேஷோட குணத்தை சொல்றேன். ஆனா அவன் நினைப்பேன், போற இடத்துக்கு பொருள் போய் சேர்ந்தா வர காசெல்லாம் அவனுக்கு, போலீஸ்ல மாட்டிக்கிட்டா வழியெல்லாம் செல்வரங்கத்துக்கு. ஏன், செல்வரங்கத்துக்கு குடும்பம் குட்டின்னு எதுவும் இல்லையா? இவனுக்கு மட்டும்தான் இருக்கா? இங்க பாருங்க, அதுலயும் கட்டண பொண்டாட்டி கர்ப்பவதியா இருக்கா, அவனுக்கு இந்த மாதிரி தொழில் பண்ணலாம் நினைப்ப வரலாமா? அன்னைக்கே சொன்ன, கேட்கல, அனுபவிக்கட்டும். இப்ப சொல்ற, அவன் பண்ண அசிங்கத்துக்கு அவனுக்கு ஆயுள் தண்டனையே கிடைச்சா கூட எனக்கு கவலை இல்ல. இனி அவன் விஷயமா நான் எதுலயும் தலையிட போறதில்ல. எவன் சொல்லி இவன் இந்த காரியத்தை பண்ணானோ அவனே வந்து இவனை வெளியெடுக்கட்டும், எடுத்தா எடுக்கட்டும், இல்லனா உள்ளவே கடந்து சாகட்டும். அவன் குணத்துக்கு அதுதான் நடக்க சம்பந்தி. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க பாருமா, உனக்கு நான் மாமனா இருக்கிறத விட ஒரு மனுஷனா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். என்னை மன்னிச்சு. என்னங்க மாப்பிள்ளைய போய் மாப்பிள்ளையா? ஏண்டி உனக்கு அறிவியல் காட்டி உனக்கு பெத்த மகனே வேண்டான்னு தூக்கிட்டு அவன் பண்றது தப்புன்னு சொல்லிட்டு சம்மதி போறாரு. மகன் பாசத்தை விட உனக்கு மருமகன் பாசம் முக்கியமா போச்சா? என்னடே என்ன பண்ண சொல்ற? கட்டி கொடுத்து வாழ தெரியாம இதுக்கு வாழுங்க. இந்த நொண்டி கையோட கோர்ட் கேஸ் அலையிருமா? பேசாம வெளியில இருக்க.
சார் ஆர்டர் ப்ளீஸ் சார். அப்பா என்ன சாப்பிடுங்க? எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. அம்மா இவ எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டாப்பா. கேளு, உனக்கு ஒரு தோசை சொல்லட்டுமா? வேற ஏதாச்சும் சாப்பிட்றியா? காஃபி சொல்லட்டுமாப்பா? ஆ, காஃபி சாப்பிடு. நாலு காஃபி கொடுங்க. ஓகே சார். அப்பா சொல்றதேப்பா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, சொன்னா கேளுங்கப்பா. பாரு, இப்ப அழுது என்ன போகுது? விடு, மனசுல எதுவும் வச்சுக்காத. அப்பா நான் சொல்றத புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? இவ்வளவு தூரம் கிளம்பி வந்துட்டு இப்ப போய் இப்படி பேசுறீங்க, என்னம்மா இது? அம்மா, நான் படிச்ச படிப்புக்கு ஒரு வேலையை தேடிக்கிட்டு உங்க கூடயே இருந்துடுறேம்மா. இந்த பாரு தேவி, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு, இப்ப புருஷ வேண்டாம், உங்க கூட இருக்கேன், வேலைக்கு போறேன், அது இதுன்னு எப்படி? என்ன சித்தப்பா, என்னால அவன் கூட வாழவே முடியாது. எனக்கு அவனை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருக்கா? என்னம்மா சொல்ற? அதெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல இருக்கிறது தானே. இங்க பாரு, கல்யாணம் ஆன புதுசுல இதெல்லாம் சகஜம்தான். ஊர் உலகத்துல உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இப்படிதான். எந்த வீட்டுல பொண்டாட்டி புருஷங்கிட்ட அடி வாங்கல? அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்காக வாழ்க்கைன்னா தூக்கி போட்டு வந்துட முடியுமா? இங்க பாருமா, சித்தப்பா அவங்க வீட்டுக்கு போயிட்டு கெஞ்சி கூத்தாடி தப்புலாம் எங்க பொண்ணு மேலதான் சொல்லி அழுதுட்டு வந்திருக்காரு. நீ இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணா அவங்களுக்கு இன்னும் நம்ம மேல கோவம் அதிகமா தானே வரும். போதுமாப்பா. லூசு கடுத, இந்த காலத்துல காசு பணம் தான் முக்கியம், அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்ல. முதல்ல இந்த உலகத்தை நீ புரிஞ்சுக்க. என்னமோ பெருசா மாப்பிள அடிச்சாருன்னு சொல்ல வர? உன் அப்பா உன் அம்மா அடிக்கலையா? நான் என் பொண்டாடி அடிக்கலையா? இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம், இதெல்லாம் பொறுத்து போகணும். அதேமா வாழ்க்கை. பொண்ணா பிறந்தாச்சு, வேற விதி இல்லடி. என்னமா நீ எப்படி பேசுற? நான் நல்ல வேலைக்கு போவேமா, பெரிய ஆளா வருவேமா. இங்க பாருமா, நீ கலெக்டர் ஆவு, வக்கீல் ஆவு, என்ன வேணாலும் ஆவு. நீ ஒரு ஆம்பளை தானே கல்யாணம் பண்ணணும். ஏன்பா, இந்த உலகத்துல ஆம்பளை துணை இல்லாம வாழவே முடியாது அப்பா. பாத்தியாடி, இந்த படிப்பு படிச்சதுக்கு இவ இந்த பேச்சு பேசுறா. இத விட பெரிய படிப்பு படிச்சிருந்தா இன்னும் என்னென்னவோ பேசுவா. உன்னை படிக்க வச்சு பெரிய சம்பாத்தியம் பண்ணி அதுல நாங்க வாழணும்னு எங்களுக்கு ஆசை இல்லம்மா. பாத்துக்க, உனக்கு கொடுத்த இடம் ரொம்ப பெரிய இடம், அதுக்கே இந்த ஊருக்கண்ணு முழுக்க நம்ம குடும்பத்து மேலதான் இருக்கு. நீ இப்ப வாழா வெட்டியா வந்தா கை கொட்டி சிரிப்பாங்கம்மா. மாப்பிள்ள அப்படிதான் இருப்பாருமா, நீ தாம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். இப்படி எடுத்தோம் கவுத்தோம்னு வந்துட்டா இத பாருமா. நீ கொஞ்சம் பொறுமையா போ, வாழ பழகிக்கம்மா. என்னம்மா நீ பாட்டு எழுதிட்டு இருக்க? இங்க பாரு, நீ உன்னை மட்டும் நினைச்சு பாக்குற, நாங்க எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. முதல்ல நம்ம தங்கச்சி நினைச்சு பாருமா. ஆமாமா, நீ வாழ வெட்டிய வீட்டுக்கு வந்தீங்கன்னா உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ள அமையுமா? அவ வாழ்க்கை பாதிக்காதா? இவ மனசுல அதான் ஓடுது போல. இவ வாழா வெட்டியா வந்துட்டா இவ தங்கச்சிய எவன் கட்டுவான்? அதுக்கு இன்னொரு பொண்ணை பெத்துக்காம இருந்துருக்கணும் நீ.